சீக்கிரம் வசந்தராகும் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புதுவாழ்வின் வழியாகவே நாம் இன்று நினைவு கூறும் புனிதர் புனித ஜெரோம் எமிலியனி. சிறப்பாக இவர் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்காக கொடுத்தார். புகழ்பெற்ற வெனிஸ் நகரில் பிறந்த இவர் கடவுள் மேல் பற்று இல்லாதவராக இருந்தார். தான் செய்வது மட்டுமே நல்லது, அதனால் நான் வெற்றி பெறுகிறேன் என்ற எண்ணத்தோடு இருந்தார். தன் சக்தியின் திறமையினால் மட்டுமே நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்று உணர்ந்தார். அதனால் தான் இளைஞராக இருக்கின்ற பொழுது 15 வயதிலே இராணுவத்தில் சேர்ந்து அந்த நாட்டிற்காக உழைத்தார். ஒரு சில காலகட்டங்களிலே அந்த ஊரிலே பெரும் எதிர்பாராத போராட்டங்கள் ஏற்பட்டது. இராணுவ வீரர்களே பயந்து ஓடும் வண்ணம் பெரிய போர் நடைபெற்றது. அப்பொழுது எல்லா இராணுவ வீரர்களும் ஓட்டம் பிடித்து ஓடினார்கள். பலர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுள் ஜெரோமும் ஒருவர். தான் கைது செய்யப்பட்ட பின் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த பொழுதுதான் அவருக்கு ஞான உதயம் வந்தது. பலர் சொல்வார்கள், ஒருவர் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, தனியாக இருக்கின்ற பொழுது, அமைதியாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு புத்தி தெளிவு கிடைக்கும் என்று. எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கலாம், ஊதாரி மைந்தன் சிறப்பாக அவன் தன்னுடைய துன்பத்திலே பசிக்காக வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய தந்தையினுடைய அருமையை உணர்ந்து கொள்கிறான். அதே போலதான் இவரும் தன்னுடைய வாழ்விலே துன்பங்களோடு துயரங்களோடு வேதனைகளோடு இருக்கின்ற பொழுது சிறப்பாக ஆண்டவரை உணர்ந்து கொள்கிறார். தான் ஆண்டவரிடமிருந்து வெகு தூரம் இருக்கின்றேன் என்று நினைத்து மிகவும் மனம் வருந்துகிறார். மனம் வருந்திய அவர் என்ன செய்தார் என்று பார்க்க முன்னதாக ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக Thank you.
ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அன்னை மரியாள் அவருக்கு காட்சி தருகின்றார். அன்னை மரியாளை பார்த்தவுடன் மிகுந்த பக்தி கொண்டு தான் செய்த தவறுகளுக்காக நினைத்து மனம் வருந்துகின்றார். அப்பொழுது அன்னை மரியாள் அவரை விடுதலை செய்கின்றார். விடுதலை செய்து அவரை சிறையிலிருந்து வெளியே அழைத்து வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அருகில் இருக்கின்ற அன்னை மரியாளுடைய ஆலயத்திற்கு சென்று தன்னுடைய விலங்குகளை எல்லாம் ஒப்படைத்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றார். தன்னுடைய வாழ்விலே தான் தான் எல்லாம் செய்தேன், இறைவன் இல்லை என்று நான் தவறு செய்துவிட்டேன் என்று மனம் வருந்துகிறார். பின் தன்னுடைய அக்கா வீட்டிற்கு சென்று அக்காவினுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுத்தருகிறார், சொல்லிக் கொடுக்கின்றார், அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அப்பொழுது இறையியல் புத்தகங்களின் மேலே ஆழமான பக்தி கொண்டதால் அதை படிக்கின்றார். சிறப்பாக தான் ஒரு குருவாக மாற வேண்டும், இறைவனுடைய பணியை செய்ய வேண்டும், இறை பணிக்காக தன்னுடைய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால் அவர் சிறப்பாக 1518 குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின் மருத்துவமனைகள், சிறப்பாக ஏழைகள், குடிசைகள், அங்கிருக்கின்ற மக்களையெல்லாம் ஓடோடி சந்திக்கின்றார். 1528 எல்லா இடங்களிலும் இந்த பிளேக் என்ற ஒரு தொற்று நோய் பரவி பல மக்கள் இறக்கின்றார்கள். நோயுற்றவர்களை இந்த புனிதர் சென்று அரவணைக்கின்றார். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து அவர்களை வழிநடத்தி ஆறுதல் தருகின்றார். சிறப்பாக மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றவர்களுக்கு நோயில் பூசுதல் அளிப்பது, இறந்தவர்களை அடக்கம் செய்வது என்ற ஒரு பல சிறந்த பணிகளை செய்து வருகின்றார். அப்பொழுது ஆதரவற்றவர்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது. அங்குமிங்கும் ஓடுகிறார். பொது நிலையினருடைய உதவியை தேடுகின்றார். அப்பொழுது அவர்களுக்காக மருத்துவமனைகளை அமைக்கின்றார். சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு விடுதிகளை அமைத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார். பெண்களுக்கு சிறப்பாக அவர்களுக்கு புது வாழ்வு பெற வேண்டும் என்று பல திட்டங்களை வகுக்கின்றார். இவர் செய்கின்ற பணிகளை பலர் பார்க்கின்றார்கள். அதிலே சில குருக்கள் அதை பார்த்து தாங்களும் இப்படிப்பட்ட ஒரு குருவைப் போல இருக்க வேண்டும் என்று அவரை பின்தொடர்கின்றார்கள். அதனால் 1532 ஒரு புதிய துறவர சபையை இவர் ஏற்படுத்துகின்றார். இந்த துறவர சபையினுடைய நோக்கம் அனாதைகள், ஏழைகள், நோயுற்றவர்கள் சிறப்பாக கவனத்துடன் பணியாற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் அளிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை இந்த ஏழை மக்களுக்காக கொடுக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றுகின்றார். இந்த ஏழைகளில் இறைவனை காண்கின்றார். சிறப்பாக 1537 பிப்ரவரி 8 அன்று தமது சபையின் தலைமையகத்திலே இவர் இறைவனடி சேர்ந்தார். திருத்தந்தை 14 ஆசீர்வாதப்பர் 1747 செப்டம்பர் 21 அன்று அருளாளராக இவரை அறிவிக்கின்றார். திருத்தந்தை 13 கிளமண்ட் 1767 ஜூலை 16 இவரை புனித நிலைக்கு உயர்த்துகின்றார். என் அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் இறைவனை உணர்கிறார்களோ, இறைவனுடைய அருளை உணர்கிறார்களோ, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உணர்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்வையை மாற்றுகிறார்கள். தங்களுடைய வாழ்வை மாற்றுவது மட்டுமன்றி தங்கள் வாழ்வை பிறருக்காக கொடுக்கிறார்கள். இவர் சிறப்பாக ஏழை எளிய மக்களிடம் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தால் அந்த மக்களுக்காக பணி செய்கின்றார். சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் அவரை நினைவு கூறுகின்றோம், அவரிடம் ஜெபிப்போம். நாமும் நம்மால் முடிந்தவரை ஏழை எளிய மக்களுக்கு, சிறப்பாக கைவிடப்பட்ட மக்களுக்கு நம்மாலான உதவி செய்வோம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். நன்றி. வாழ்க்கையின் முழு
ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.